ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு 3 to 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அகாடமி ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி ஜேடிஓக்காகவே. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ரோட்ல வெஹிக்கிள் போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோட்ல பைக்லயோ கார்லயோ போயிட்டு இருக்கும்போது டிரைவர்னால எவ்வளவு தூரத்தை வந்து கிளியரா பார்க்க முடியுதோ அதுதான் வந்து சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு கர்வ் வருது அப்படின்னா, நீங்க இங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட வெஹிக்கிள் போயிட்டு இருக்குன்னா, இங்க வர்ற வெஹிக்கிள் வந்து உங்களால பார்க்க முடியாது. உங்களோட டிஸ்டன்ஸ் இங்க வரைக்கும் தான் உங்களால இந்த பார்ட் வரைக்கும் தான் உங்களால கிளியரா பார்க்க முடியும், பட் இங்க பார்க்க முடியாது. ஸோ அப்போ உங்களோட சைட் டிஸ்டன்ஸ்ன்றது இதுதான், அதாவது ஒரு டிரைவர்னால எவ்வளவு டிஸ்டன்ஸை கிளியரா பார்க்க முடியுதோ, ரோடு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரோடுவே த டிரைவர் கேன் ஏபிள் டு சி கிளியர்லி, அதுதான் வந்து சைட் டிஸ்டன்ஸ். அந்த சைட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, 3 types. ஒன்னு வந்து SSD, இன்னொன்று OSD, தேர்ட் ஒன் இஸ் ISD. ஓகேவா? ஸோ SSDனா என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. OSDனா ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ISDனா இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போதோ காரில் போயிட்டு இருக்கும்போதோ சடனாக ஒரு வெஹிக்கிள் வருது, ஆர் ஒரு அனிமல் வந்து கிராஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு பெடஸ்ட்ரியனோ கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு பிரேக் பிடிப்போம்ல, வண்டியை ஸ்டாப் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன், அதாவது எது மேலேயும் மோதாமல், கிராஸ் ஆகிற ஆப்ஜெக்ட் மேலே மோதாமல், அப்ஸ்டக்கிள் மேலே மோதாமல் நம்ம வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் த டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன் அட் எனி பாயிண்ட். ஓகேவா? எந்த பாயிண்ட்லேயும் அது மோதாமல் நமக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ், ஆர் இன்னொன்று சொல்லுவாங்க ஹெட்லைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்லைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎஸ்டியை வந்து பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபிகரில் நல்லா பாருங்கள், நீங்கள் இந்த டைரெக்ஷனில் வந்து உங்களோட வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கு, சடனாக வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் கிராஸ் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு வந்து பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? பிரேக் அப்ளை பண்ணால் இங்கே வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபு. ஆனால் நீங்கள் வந்து அந்த மினிமம் சைட் டிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் மோதிடுவீங்க. மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மேலே மோதிடுவீங்க. ஸோ அப்படி மோதாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த மினிமம் சைட் டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெடஸ்ட்ரியனை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வருதுனா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை சென்ஸ் பண்ணுவீங்க. சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். ஸ்டாப் பண்ண உடனே என்ன வண்டி போய் நிற்க போகுது, அதோட அதில் மோதாமல். ஸோ இதை வந்து SSD வந்து இந்த இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, அப்ஸ்டேக்கிளோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் வந்து 15 cm இருக்கணும். ஓகேவா? 15 cm மினிமம் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அப்ஸ்டேக்கிளாகவே வந்து ஃபைன் பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். 15 cm கீழே இருந்துச்சுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்ஸ்டேக்கிளாக ஒரு தடையாகவே கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ SSD எதை பொறுத்தலாம் இருக்குது அப்படின்னா, ஹைட் ஆஃப் த அப்ஸ்டக்கிள், ரியாக்ஷன் டைம், ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், ஃப்ரிக்ஷன், கிரேடியன்ட். ஸோ இதை பொறுத்து தான் SSD வந்து மேஜராக டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது SSDயும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஹைட் ஆஃப் த அப்ஸ்டக்கிள் ஃபஸ்ட்டு, அது நம்ம சொன்னோம்ல, மினிமம் வந்து 15 cm ஹைட் இருந்தால் தான் நம்ம வந்து அப்ஸ்டக்கிளாகவே
கன்சிடர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அதில் அதில் இடித்தா கூட நமக்கு எந்த சேதாரமும் ஆகாது, எதுவும் ஆகாது அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் வந்து ரியாக்ஷன் டைம். ரியாக்ஷன் டைம்னா நம்ம வந்து பைக் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து சடனாக ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஒரு டைம் எடுத்துக்கிறோம்ல. ஆப்போசிட்டில் ஒன்று வருது, வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம்ல, அதுதான் வந்து ரியாக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணணும், இல்லைனா ஓவர்டேக் பண்ணி போயிடலாம், இல்லைனா சைடில் போயிடலாம் அப்படின்றது, நம்ம சொல்ல ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது இல்லை, அதை வந்து சென்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ டைம் எடுத்துக்கல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியாக்ஷன் டைம் பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள். ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 km/h போகிற ஒரு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது வந்து கஷ்டம், பட் அது ஒரு 30 km/h போகிற ஒரு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது ஈஸி. அதாவது ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் வந்து எது என்ன எதை டி ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிளை பொறுத்து நம்மளோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்மளோட மினிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் ஸ்பீடு இவ்வளோ தான் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, 60 km/h தான் இந்த இடத்துல, 30 km போங்க அப்படின்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்பீடில் போனோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் வெஹிக்கிளை. ஸோ அதுக்கு மேலே போனால் ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து அதனால் அதை பொறுத்தும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வெஹிக்கிள் டயர்ஸ் அண்ட் ரோட் சர்ஃபேஸ். ஸோ ஒரு நல்ல வளவளப்பான ஒரு ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃப்ரிக்ஷன் அதிகமாகும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப்பிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும்போது ஸ்டாப்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைல்ஸில் வந்து ஒரு டைல் மாதிரியான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸில் போயிட்டு நீங்கள் வண்டி ஓட்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு ரோடு மாதிரியான ஒரு ஒரு சொரசொரப்பான ஒரு சர்ஃபேஸ் நல்ல ரஃப்பான சர்ஃபேஸில் கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் நடந்துச்சுனாலோ ஒரு ஆயில் ஏதாவது சிந்தி கிடந்துச்சினாலோ அந்த இடத்துலலாம் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷனை பொறுத்தது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு கிரேடியன். கிரேடியன்னா ஒன்றும் இல்லை, ஸ்லோப். ஸோ கிரேடியன்னா ஸ்லோப்பு. இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் ஸ்லோப்புன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து உங்களோட வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து கிளிம் பண்ணி போகிறீங்க, மேலே மலை ஏறுறீங்க. மலை ஏறும்போது வந்து ஏறும்போது உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே இது இறங்கும்போது நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வண்டி அதோட ஸ்பீடில் அது வந்து அதோட வெலாசிட்டியில் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டே இருக்கும். பட் அப்போ வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே நிற்கும். ஆனால் இங்கே வந்து அது பாட்டில் ஈஸியாக டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸு எல்லாம் டவுன்வர்ட் ஸ்லோப்பு இது எல்லாத்தினால என்ன ஆகுனா வேகமாக போயிட்டு இருக்கும். அப்போ நம்மளால் பிரேக் அப்ளை பண்ணும்போது கம்பேர் வித் திஸ் ஒன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரைசிங் கிரேடியண்ட்டோட ஃபாலிங் கிரேடியண்ட்டில் வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் டைமை வந்து ஒரு தியரி மூலமாக தான் நம்ம வந்து இதை ஃபைன் பண்ணுறோம். அது என்ன தியரினா பிஐஇபி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஐஇபி தியரினா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெர்செப்ஷன், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டலெக்ஷன், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எமோஷன், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வோலியூஷன். இதுதான் வந்து இந்த இந்த தியரியின் அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ரியாக்ஷன் டைமை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ பெர்செப்ஷன் அப்படின்னா என்னென்னா சடனாக வந்து ஒரு ஆப்ஜெக்டோ அனிமலோ பெடஸ்ட்ரியலோ கிராஸ் ஆகும்போது நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு சென்ஸ் பண்ண வைக்கிறதுல அந்த அந்த சிச்சுவேஷனை சென்ஸ் பண்ண வைக்கிறதுல அதுதான் வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அதை பார்த்துட்டோம், பார்த்த உடனே நம்ம வந்து கண்ணு வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பும், ஏதோ ஒன்று வருது அப்படின்றது. அது அதை வந்து அது வந்து பெர்செப்ஷன். இன்டலெக்ஷன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன். அதாவது ஒன்று வந்துருச்சு, ஐயோ ஏதோ ஒன்று வருது, அப்போ வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணணும், இதுதான் வந்து வருது, இந்த ஆப்ஜெக்ட் தான் உள்ளே வருது அப்படின்னு சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. ஃபஸ்ட்டு பெர்செப்ஷன்னா சென்ஸ் பண்ண வைக்கிறது, நர்வஸ் சிஸ்டம் மூலயமா மூளைக்கு மைண்டுக்கு சென்ஸ் பண்ணுறதுக்கான இதை அனுப்புறது, அது வந்து பெர்செப்ஷன். இன்டலெக்ஷன்னா அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அனிமல் வருது, மாடு வருது, இல்லைனா ஒரு மனுஷன் உள்ளே வந்து விழுறான், இல்லைனா ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகுது அப்படின்ற சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்டலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷன் அப்படின்னா சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே நமக்கு வந்து சடனாக கோபம் வரும், யார்ரா இவன் லூசு அப்படின்னு சொல்லுவோம், சம்திங் வந்து டக்குன்னு வந்து திட்டுவோம், கோபம் வரும், பயம் வரும்,
ஸ்டாப் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற பயம் வரும். அதெல்லாம் வந்து வேறு எமோஷன்ஸ் கூட வரலாம். அதுதான் என்ன அப்படின்னா எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூஷன், வால்யூஷன்னா டிசிஷன் மேக்கிங். அதுதான் வந்து ஃபைனலாக சிச்சுவேஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வரும்ல, பிரேக் அப்ளை பண்ணணும், ஆர் வந்து நீ சைடு எடுத்து போயிடலாம், அப்படி இல்லைன்னா வண்டியை ஸ்லோ பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து வால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் டைம் வந்து ஆஸ் பர் ஐஆர்சி வந்து எவ்வளோ அப்படின்னா 2.5 செகண்ட், ஓகேவா, 2.5 செகண்ட்ஸ் ஆஸ் பர் ஐஆர்சி, ஐஆர்சி கோடு, ஓகேவா, ஐஆர்சி இந்தியன் ஐஆர்சினா இந்தியன் ரோட் காங்கிரஸ். ஸோ ஆஸ் பர் ஐஆர்சி வந்து 2.5 செகண்ட் தான் வந்து நம்மளோட ரியாக்ஷன் டைம். இந்த ரியாக்ஷன் டைம் வந்து பேஸ்ட் ஆன் த ஏஜ் ஏஜ் குரூப் வந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யங்கர் பீப்புளுக்கு சடனாக ரியாக்ட் ஆகலாம், ஓல்டர் பீப்புளுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பட் ஆஸ் பர் ஐஆர்சி வந்து நமக்கு 2.5 செகண்ட்ஸ் தான் ரியாக்ஷன் டைம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ டோட்டலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த தியரியை வச்சு நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணுறோம்னா எஸ்எஸ்டி ஈக்குவல் டு லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேக் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ்னால் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது இன்டெலெக்சுவல் வரைக்கும், அதாவது எமோஷன் வரைக்கும் நம்ம ஒன்று எடுத்துக்கோம். வால்யூஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணணுன்ற ஒரு டிசிஷனே எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போது அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த அது வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். யோசிச்சுக்கிட்டே நம்ம வெஹிக்கிளை ஒரு சடனாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை பார்த்த உடனே நம்ம வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறதில்ல, அதை பார்த்து சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஒரு டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணியிருப்போம். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் ஆர் லேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன் டைமில் நாம் கிராஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் வந்து லேக் டிஸ்டன்ஸ். அதை என்னன்னு சொல்கிறோம்னா வி இன்ட் வெலாசிட்டி இன்ட்டு டி, ஓகேவா, வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் இன்ட்டு டி. அந்த ரியாக்ஷன் டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ்ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த 2.5 செகண்ட்ஸில் நம்ம ஒரு டிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நார்மலாக என்ன, வெலாசிட்டி இன்ட் டைம் தான் டிஸ்டன்ஸ், ஓகேவா, அந்த ஃபார்முலா தான், ஓகேவா. இதுதான் வந்து வி இன்ட்டு டி. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே நின்றாது வண்டி, பிரேக் அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும், அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ பிரேக்கிங் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை 2g இன்டூ எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் என், ஓகேவா. இதில் வந்து வின்றது வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள், டீன்றது ரியாக்ஷன் டைம், இங்கே வந்து வின்றது வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள், ஜீன்றது மாஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இங்கே வந்து இது வந்து எஃப் வந்து ஃப்ரிக்ஷன், என் வந்து கிரேடியன்ட், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ரைசிங் கிரேடியண்ட்டில் போகும்போது மைனஸ் அப்ளை பண்ணும், ஃபாலிங் கிரேடியண்ட்டில் போகும்போது ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.3 சேஞ்ச் ஆகும், எஃப் வந்து 0.3 0.35 வரைக்கும் இருக்குது, ஓகேவா, 0.35 வரைக்கும் இருக்குது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், ஓகேவா. அது நமக்கு ஐஆர்சியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து, அதாவது ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர் பேர் ஆறில் இருக்கிறத வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இது 2.278 இன்டூ விடி ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை 254 இன்டூ ஜி எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் என். இதுதான் வந்து ஃபைனல் எஸ்எஸ்டி, ஓகேவா. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஜேடிஓ டிஎன்பிசி ஜேடிஓவில் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போ சைட் டிஸ்டன்ஸில் முன்னாடி கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஃபஸ்ட் ஒன் ரியாக்ஷன் டைம், செகண்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்து ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் சைட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்ஷன் டைம், ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், ஃப்ரிக்ஷன், கிரேடியன்ட், அதெல்லாம் பார்த்தோம், ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் தி பிரேக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது சைட் டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இல்லை அப்படின்னா லென்த் ஆஃப் தி வெஹிக்கிளை பொறுத்து தான் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த லென்த் ஆஃப் த வெஹிக்கிளாக இருந்தாலும் அது எவ்வளோ லென்த்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு லென்த் ஆஃப் த வெஹிக்கிளுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நம்ம கன்சிடர் பண்ணுறது ரியாக்ஷன் டைம், ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், ஃப்ரிக்ஷன், ஓகேவா, ரியாக்ஷன் டைம், வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள், இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம், ஓகேவா. லென்த் ஆஃப் த வெஹிக்கிள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எதோ எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் வண்டி ஸ்டாப் ஆக தான் போகுது, ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. ஸோ லென்த் ஆஃப் தி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் த ரியாக்ஷன் டைம் கன்சிடர்ட் இன் எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ரியாக்ஷன் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட், ஆப்ஷன் பி 2 செகண்ட்ஸ், ஆப்ஷன் சி 2.5 செகண்ட், ஆப்ஷன் சி 4 செகண்ட்.
ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்டியோட ரியாக்ஷன் டைம் 2.5 செகண்ட் நம்ம பார்த்தோம். ஓஎஸ்டியோட ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ். ஓகே, ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸோட ரியாக்ஷன் டைம் 2 செகண்ட்ஸ், எஸ்எஸ்டியோட ரியாக்ஷன் டைம் 2.5 செகண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் இஸ் த ஹைட் ஆஃப் த டிரைவர் அபவ் த ரோட் லெவல் இஸ் அசியூம்ட் ஆஸ். நம்ம பார்த்த அப்டேக்கிளோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம். 15 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து அப்டேக்கிள் வந்து அப்டேக்கிள் ஒரு தடையாகவே கருதுவோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஹைட் ஆஃப் தி டிரைவர், ஹைட் ஆஃப் தி டிரைவர்னா இங்கே தான் டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இது ரோட் லெவல் அப்படின்னா ஹைட் ஆஃப் தி டிரைவர் எவ்வளோ இருக்கும், கீ ரோட் சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் ஆஃப் த டிரைவரோட ஐ லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்கணும். ஓகேவா, 1.2 மீட்டர் இருக்கணும் தரையிலிருந்து, ரோட் சர்ஃபேஸ்லேருந்து டிரைவரோட ஐ லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன், ரியாக்ஷன் டைம் கன்சிடர்ட் இன் எஸ் ஓஎஸ்டி, ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ரியாக்ஷன் டைம்னு சொல்லுவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 செகண்ட்ஸ். ஓஎஸ்டியில் ரியாக்ஷன் டைம் வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ தீஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து நியூஸு நோட்ஸு மெட்டீரியல்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ஆல்சோ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.